நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு இருக்குன்னு. ஏன்னா இந்திரா உங்களுக்கு டேட் சொல்லிடலாம், டைம் சொல்லிடலாம். இதனால வந்து இவங்க வந்து பெரிய பிக் ஷாட் நிறையா இருக்கிறாங்க பாருங்க. இவங்க இன்னைக்கியா நாளைக்கியா நாளானிக்கா நாளை மறுநாளா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு கோயம்புத்தூர்ல அடுத்த பாருங்க, நல்லா இருக்கும். வந்து உட்காந்துருக்காங்க, 1 மணிக்கு வருவாங்க, 2 மணிக்கு வருவாங்கன்னு உட்காந்தா இப்போ என்ன சொல்கிறதுன்னா, முருகனுக்கு அண்ணாமலை எஸ்கேப். இவ்வளோ பேர் எம்எல்ஏ எம்பி ரேஞ்சுக்கு இப்போ வந்து கட்சியில் சேர்றாங்க, நாளைக்கு ஜி வராரு, நீங்கள் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்க, அதனால ஜி சரியாக கேட்கல, ஜி சரியாக கேட்கலன்னு வச்சுட்டாங்க. முருகனுக்கு அவமானமாகிச்சு, கீழே வெயிட் பண்ணுறாங்க, அண்ணாமலை வேணே ஸ்கூலில் உட்காந்துட்டாப்புல, அங்கே போனால் நம்மளை கிழிச்சிருவாங்க. முருகனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அண்ணாமலை மேலே தான் ஆத்திரம். காசு தரேன்ட்டோம், ஒரு சீட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டோம், இவ்வளவு தூரம் பேசியும் அது எவனை பேர் தெரியாம வர்றான்னு சொல்லி உறுதிமொழியை கொடுத்து ஜி சின்ன ஜி வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். இவங்க விடுவா எல்லாம் ரிப்போர்ட்டரு, 2 மணி நேரம் அவன் உட்காந்துருக்கேன், கட்சிக்காரன்லாம் ஆண் வாயப்படந்து உட்காந்துருக்கேன், யார் சேர போறான்னு தெரியல. ஏன்னா நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுங்க, அது நாங்க பாத்துக்கிறோம். அவங்க ஏமாற்றுவாங்களா ஏமாற மாட்டாங்களான்றது நாங்க பாத்துக்கிறோம். இது தொடர்பாக இனிமேல் எந்த கேள்விகளும் இல்ல, வேற ஏதாவது? நன்றி. கடைசியில் வாங்க ஜியை பார்க்க போறோம்னு இந்த அம்மா சிலைகள் எல்லாம் கட்டி போறோம்னா ஜியை பார்க்க போறோம் ஜியை பாருங்க. இந்த அம்மா நினைச்சிருக்கா பிரதமர் முன்னிலையில் சேர போறோம்னு நினைச்சு, இது நினைச்சிருச்சு கட்சி ஆஃபீஸ்க்கு வரமாட்டாரு அப்படின்னு உள்ள கூப்பிட்டு போனோன்னே டாப்புன்னு முருகன் துண்டதிக்கு போட்டோடனே ஷாக்கு, எங்க ஜி ஜின்னு சொன்னீங்க, முருகன் ஜி, இவர் ஜி தானே, இவர் முருகன் ஜி பக்கத்தில் இருக்கார், இவர் பக்கத்தில் ஆந்திரா ஜி இருக்கார், அவர் ஒரு சால்வையை போட்டு அப்படி வாயடைச்சிட்டாங்க, வெளியே சொல்ல முடியாது. சேர்த்து சேர்ந்தது தானே திருவிழாடலில் கேட்பாங்க, சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன் அப்படின்ற மாதிரி, சர்வேக்கு பாண்டே, ஜோசியத்துக்கு பதார்த்தம், தமிழக அரசியலுக்கு தமிழ் குருவி, அந்த மாதிரி வரிசையாக நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் 10 பேர் இருக்காங்க. வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைய விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ பிரதமர் வருகிறார், இவ்வளோ பெரிய கூட்டம், கூட்டத்தை கூட்டிட்டோம்லாம் ஒரு பக்கம் பெருமையாக பேசிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய செய்தித் தொடர்பாளர் யதார்த்த ஜோதிடர் ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்கிறாரு, எங்கள் கட்சியில் எவ்வளோ மக்கள் செல்வாக்கு பெற்ற ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்க, ஏசி சண்முகம், தேவநாதன், ஜி கே வாசன், கிருஷ்ணசாமி, இப்படி இவ்வளோ பேர் எங்ககிட்ட இருக்கும், உங்கள் கட்சியில் யாராவது இருக்காங்களான்னு நேற்று காங்கிரஸ்காரங்கிட்ட டிபேட்டில் அவ்வளோ சண்டை, பேரெல்லாம் வேற சொல்கிறாரு. இந்த மாதிரி மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் காங்கிரஸில் இருக்காங்களா? இல்லை, இந்த மாதிரி தலைவர் ஒன்றும் இல்லைன்றது தானே. அதில் இருந்த ஒரே தலைவர் ஜி கே வாசன், அவங்களும் துரத்தி விட்டாங்க, இவ்வளோ செல்வாக்கு மிக்க தலைவர் நமக்கு வேணாம், கட்சி தாங்காது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பாவம் யதார்த்த ஜோதிடருக்கு வந்து ஜோசியம் தெரியுமே தவிர, அவரெல்லாம் கூட்டு டிபேட்டில் போட்டு என்ன பண்ணுறது, பாவப்பட்ட ஜீவன் அவர். ஏன்னா எல்லாம் ஒன்றும் எலவும் தெரியாது எட்டும் தெரியாது, ஏதோ ஜோசியத்தில் ஒரு கால்குலேஷனை போட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர, இவங்க இருக்க சும்மா இருக்க மாட்டாங்க இந்த டிவிக்காரங்கெல்லாம். இப்போ ஆள் வரமாட்டான் எவனும் டிபேட்டுக்கு, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா யாரையா கிடைக்கிறவனை பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா டிவி 7-8 TV ஆச்சு, ஒரு டிவிக்கு 4 பேர்னா 25 பேர் எங்கே இருக்காங்க பேசுகிறதுக்கு? அது பல இதில் வரமாட்டாங்க, இருக்கிறவனை பிடிச்சி உட்கார வச்சு எதையாவது ஒரு கேள்வி, டெல்லி போகாதவன்றெல்லாம் இப்போ காங்கிரஸை பற்றி கேட்பாங்க. நான் உடனே அவன் சொல்லுவான், நாங்கள் இந்த முறை அவருக்கு சீட்டு வழங்க மாட்டோம், டே உனக்கு முதல்ல டீக்கு வழி இருக்கா, நீ போய் உட்காந்துருக்க டிபேட்டில், உனையை கூப்பிட்டு உன தாண்டா தூக்கி போட்டு மிதிக்கணுன்ற மாதிரி, இப்படி சேனலில் கூப்பிட்டு டிவி வாங்கி கொடுத்து அவனை கற்று விடுவாங்க, அதுக்கு ஒரு டிபேட்டு, அந்த மாதிரி தான் போகுமே தவிர இது சீரியஸாலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. பதார்த்த ஜோதிடரை பொறுத்தளவுக்கு அவர் வந்து ஜோசியம் பார்க்குறதே அவர் இவ்வளோ நாள் பார்த்து கழுவி ஊற்றி, கொஞ்ச நாள் ஜெயலலிதா செத்ததுக்கப்புறம் வெளியே வராமல் 3 வருஷம் கழித்து, நான் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் செத்துருவார்னு நேரடியாக எப்படி நான் சொல்ல முடியும்? நான் வந்து இந்த நட்சத்திர பெயர்ச்சி மாறினால் அவர் பொழைச்சிருவார், அதுக்கு முன்னாடி வந்தால் இப்படி இருக்கும் அப்படி தான் நான் சொன்னேன் அப்படின்னு. பாண்டே சர்வே மாதிரி தான், இதெல்லாமே சர்வேல பாண்டே. ஏன்னா இந்த இதில் திருவிழையாடலில் கேட்பாங்க, சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன் அப்படின்ற மாதிரி, சர்வேக்கு பாண்டே, இதுக்கு வந்து ஜோசியத்துக்கு பதார்த்தம், அப்புறம் வந்து இதுக்கு வந்து அரசியலுக்கு அரசியல் சூத்திரத்துக்கு வந்து இது எச்சராஜா இல்லை, இவர் நம்ம துக்ளக்கு அவர்லாம் முடிஞ்சு போயிட்டாரு, குருவிங்க தமிழ் தமிழ். ஆமாம், தமிழக அரசியலுக்கு தமிழ் குருவி, அந்த மாதிரி வரிசையாக நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் 10 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அரசியல் சூத்திரதாரி துக்ளக் இவர் அப்படின்னு, அவங்க ஒரு 10 பேர் கொண்ட டீம் இருக்காங்க.
அப்புறம் வந்து எதிரிகளை சந்திப்பதற்கு இவர் யார் அந்த பிளாஸ்டிக் கடை வச்சிருக்காரு யாரு நாராயணன் நம்பி நாராயணனா நாராயண நாராயணன் திருப்பதி இப்படி ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேரை வச்சுக்கிட்டு தான் அங்கே ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவரை கூப்பிட்டு பேச வச்சு அவருக்கு முதல் வாய்ப்பு இது மேடையில் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து தான் இப்போ அவர் பேமெண்ட் வாங்குறதும் சத்தமில்லாமல் இருக்கும், சொல்கிறதும் சத்தமில்லாமல் இருக்கும், கதவு சாதி தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பேர் கூட்டத்தில் பேசியிருக்காருன்ற பதார்த்தத்தில் பெரிய விஷயந்தான். கட்சிகளுடைய பொருளாளரை கட்சிக்கு அவர் தான் வந்து செலவு பண்ணுறாரு ரெஞ்சி எஸ்ஆர் சேகர் ஒருத்தர் பாராட்டிட்டார் மேடையில். ஐயோ பொருளாளர் பொறுப்பில் இருக்கிறாரு கட்சிக்கு அவர் ஃபண்டு பண்ணுறாருங்கிற மாதிரி. ஐயோ அவரே பாவங்க, ஏங்க இப்போ தான் உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கார் நண்பர் தான் அவர், அவரே பாவம். அவர் கையிலே காசு தர மாட்டாங்க, இல்லை பேருக்கு தானே பொருளாளர், எல்லாம் டீலிங் பண்ண ரெட்டி தானே, அங்கேருந்து மேலேருந்து வர ரெட்டி பிரித்து கொடுப்பாப்புல, ஏதாவது பஞ்சாயத்து பண்ணால் பொம்பளைங்களை விட்டு அடி அடின்னு அடித்து போட்டுருவாங்க. எஸ்ஆர் சேகருக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு தெரியாது. கடைசியில் கணக்கு பார்த்தீங்கன்னா 700 கோடி ஆயிருக்குன்னு வாங்கி, ஐயோ என்னையே அக்கௌண்ட்டில் வந்து 442 ரூபா தான் இருக்குது, 700 கோடின்றீங்க, அதெல்லாம் வேணாம் ஜி, டெல்லி மேட்ரு அப்படின்ட்டு பாய், நீங்கள் கையெழுத்து மட்டும் போட்டுக்காது. ஐயோ நீங்கள் 400 கோடி செலவழிச்சிட்டு ஏன்ட கையெழுத்து கேட்டிங்கன்னா நான் எப்படியா போடுறேன்னு. எஸ்ஆர் சேகர் அதனால தான் வெளியே வர்றதே இல்லை. இவர் ஏதாவது எஸ்ஆர் சேகரை சிக்க வைக்கிறதுக்கு ஏதோ யாரோ பேச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொருளாளர்னு அவர்கிட்ட தான் பணம் இருக்குன்னு வச்சுருப்பாங்க. கட்சிக்கு அவர் தான் பொருள் கொடுத்து எல்லாரும் பண்ணுறாரு. பிஜேபியில் பொருளாளர்ன்றது ஒரே ஒருத்தர் தான், அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர், சர்வதேச அளவில் தெரிஞ்சவர் அவர், அவர் தான் பொருளாளர். பாஜக புது விதமாக அவர் வேலை பண்ணியிருக்காங்க சார். என்னென்னா பிரதமர் வர அன்னைக்கு ஆள் சேர்க்கறதுங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு முந்தின நாள் நான் டேட்டு குறிக்கிறேன் டைம் குறிக்கிறேன்னு ஒரு பெரிய அளவுக்கு மொக்கையை வாங்கி அண்ணாமலையும் அப்ஸ்காண்டு எல்முருகன் வானதி எல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியோடு உட்காந்து ஒரு பிரஸ் பண்ணிட்டு. அது எனக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில பேர் பொருள்லாம் வாங்குறதுக்கு போவாங்க, ஏதோ ஒன்று வாங்குவாங்க. இப்போ ஃப்ரிட்ஜு டிவி வாஷிங் மிஷின்லாம் கொண்டாடி கூப்பிட்டு போவாங்க. இப்போ கூப்பிட்டு போகும்போது ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கலான்னு போவாங்க. போகும்போது என்ன பண்ணா எப்படி பார்த்துட்டு உள்ள சுற்றி பார்த்துட்டுனா இந்த டிவி என்ன வேலைன்னு கேட்பான்னு சும்மா கேளு அப்படின்னு. அவன் வந்து வாங்க வந்திருக்காங்க நினச்சி சொல்லுங்கள், இது 40,800 ரூபாங்க, இந்த சோனி இது இப்போ இந்த 52 இன்ச்சு இவ்வளவோ 72 இன்ச்சு இவ்வளோன்னு சொல்லிப்பாங்க, விசாரிப்பாங்க. அப்புறம் சில பேர் இப்படி போகிற போக்கில் ஒரு படமே வந்துச்சு பாருங்கள், தனுஷை வச்சு, அவன்கிட்ட காசே இருக்காது, ஆனால் அந்த பல்சர் பைக்கை வாங்குறதுக்கு ஒரு இடத்துல இப்போ விலை கேட்டு கேட்டு வருவான். அந்த மாதிரி காங்கிரஸ்லேருந்து யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்க, நான் இந்த எம்எல்ஏ பேசுகிறேங்க, வந்தால் எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்டுருக்கீங்க. கேட்டோன்னே இல்லை இல்லை நீங்கள் வாங்க பேசிக்கலாம் வாங்க, நீ இப்போ ப்ரெசென்ட் எம்எல்ஏ வேணா, ஆமாம் பேர் சொல்ல மாட்டேன், ப்ரெசென்ட் எம்எல்ஏக்கு எவ்வளோ தருவீங்க, 2 முறை எம்எல்ஏ இருந்தவங்களுக்கு எவ்வளோ தருவீங்கன்னு கேட்டுருவீங்க. அப்போ 2 முறைனா நீங்கள் அவரான்னு இருக்கு, அதெல்லாம் விடுங்க, பேமெண்ட்டை சொல்லுங்கள், எவ்வளோ தருவீங்க, என்ன பதவி தருவீங்கன்னு கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே இவங்க இருங்க கேட்டு சொல்கிறேன்னு டப்புன்னு, ஜி யாரோ எம்எல்ஏ பேசுகிறாங்க ஜி காங்கிரஸ்லேருந்து, எவ்வளோ அமௌண்ட்டு தருவீங்கன்னு கேட்குறாரு, எங்கே சேரணும், என்னென்ன டீட்டெயில் கொடுங்க, இந்த லோன் டீட்டெயிலெலாம் கேட்பாங்க, இல்லை எத்தனை பர்சன்ட் வட்டி, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், பேன் கார்டு வேணும், இது வேணும், ஆதார் கார்டு வேணும், அப்புறம் வந்து 3 மாதம் ஸ்டேட்மெண்ட் வேணும்ல, எந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும்லாம் கேட்பாங்க, இல்லை அந்த மாதிரி அவங்க உடனே திருப்பி இருங்க லைனில் வரோன்னு சொல்லி திருப்பி லைனில் வருவேன். சார் ப்ரெசென்ட் எம்எல்ஏவே சார், நம்ம 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏவே கடத்திட்டு வந்தோம் பால் வாங்க போகும்போது, ப்ரெசென்ட் எம்எல்ஏ ஒருத்தர் பேசுகிறாருன்னு, ஐயோ அவர் எம்எல்ஏவான்னு முதல்ல செக் பண்ணியாருன்னா, இல்லை சொல்ல மாட்டார், அவர் பேரை சொல்ல மாட்டார், சரி அப்படின்னா வாங்கி பேசியிருக்காங்க. பேசினோடனே நான் 3 எம்எல்ஏ கூப்பிட்டு வரேன், நீங்கள் எவ்வளோ, 3 பேராக கூப்பிட்டு வந்தால் எவ்வளோ தருவீங்க, நான் மட்டும் வந்தால் எவ்வளோ தருவீங்க, ஆமாம் எனக்கு இது எவ்வளோ தருவீங்க கேட்டிருக்காங்க. எல்லாம் இங்கே ஒரு 2 நிமிஷம் நான் ஜிகிட்ட கேட்டு சொல்கிறேன், அண்ணாமலைக்கு ஃபோனை போட்டோடனே, ஜி ஜி வர்ற அன்னைக்கு சேர்றாங்கன்னு அப்படியா, முருகனுக்கு ஃபோனை போட்டிருக்காங்க டக்கு டக்கு, ஜி பணம் ரெடி பண்ணுவேன்னா 3 எம்எல்ஏ வராங்களா, 3 எம்எல்ஏக்கு 30 கோடின்னு இருக்காங்க, 15 இருக்காங்க, அப்புறம் 30 இருக்காங்க, அப்புறம் எல்லாம் பேசி முடித்தோடனே சரி என்ன அந்தாலும் கட் பண்ணிட்டாலும் அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப், என்னடான்னு பார்த்தா இப்படி இருந்திருக்கு, திருப்பி ஃபோன் போட்டு என்றைக்கு வர்றேன் நீங்கள், இல்லை நான் கோயம்புத்தூரில் வந்துடுறேன் சேர்ந்துடுறேன் இருக்கேன், சரி சரி ஜிட்ட ஜி ஃபோனை எடுத்துட்டாங்க ஜி கோயம்புத்தூரில் வந்து சேராங்களே, நான் நாளைக்கு வந்துடுவோம், எல்லாம் வந்திருக்காவில் எத்தனை மணின்னா 4 மணின்னோடனே இவரும் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காப்புல, சரி வந்துடுவீங்கல்ல கரெக்டாக வந்துடுவீங்களா, வந்துடுவோம், எங்கள் பேரெலாம் நீங்கள் சொல்லிடக்கூடாதுன்னு, அதில் இல்லை அதெல்லாம் சொல்ல மாட்டோம், இல்லை சீக்கிரட்டாக காப்பாற்றுவோம், பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணவுடனே அப்படியே ரூமுக்கு வந்துடும் வாங்கிக்கோங்க, போஸ்டிங் வந்து உங்களுக்கு பார்த்து பண்ணிடுறோம், சீட்டு கொடுத்துட்றோன்றாங்க. இப்படி பண்ணால் இவங்க பார்த்தா வீட்டில் சொல்லியிருக்காங்க, ஜென்மத்துக்கும் நீ வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்ருக்காங்க, செருப்பை கவ்வை கொடுத்து செருப்பில் அடிப்பேன்ருக்காங்க, இந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு நீ போய் பிஜேபியில் சேருங்க, தமிழ்நாட்டில் பிறந்து நாங்கள் மானங்கட்டு வெளியே போகிறவங்களாம் காரி துப்புறதுக்காங்களா அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டில் பஞ்சாயத்து பண்ணோடனே, அதுக்கப்புறம் நைஸாக ஃபோனை போட்டு, இல்லை ஜி சும்மா ரேட்டு விசாரித்தோம் எவ்வளோ தருவீங்கன்னு, ஒரு ஆளாக வந்தால் எவ்வளோ தருவீங்க, 3 பேராக எவ்வளோ தருவீங்க, ரேட்டு தான் விசாரிச்சேன்,
ஐயோ நாங்கள் ஜி வரைக்கும் போய் சொல்லிட்டோம் ஏன்ருக்காங்க, ரேட்டு தான் சார், அதோட செல் ஆஃப் டைம் மத்தியானம் 2 மணிக்கு முருகன் ரெடியாக பவுடர்லாம் அடித்து துண்ணோரெலாம் அந்த துண்ணோர் கிடையாது, அது பவுடர் பான்ஸ் பவுடர் எடுத்து தண்ணியில் குழச்சி பூசுகிற வந்து பிராமணர்கள் அந்த மாதிரி ஆளுகள் தான். அந்த பட்டையாக பட்டையாக ரொம்ப நேரம் நிற்கணும்னா பான்ஸ் பவுடர் தண்ணியில் குழச்சி பூசுவாங்க. முருகன் பார்த்துருக்காரு ஒன்றுமே இல்லை, ஏற்கனவே வேல் இல்லாதது இந்த கத்தி கப்பறாலாம் போயிருந்தா இல்லை, அந்த மாதிரி அந்த பவுடரை கொடுன்னு சொல்லி வாங்கி பூசியிருக்காள். பூசிட்டு எல்லாம் ரெடி, 3 பேர் இன்றைக்கி சேர்க்குறோம் அப்படின்னு ரெடியாக இருந்திருக்காங்க. பார்த்தா 1:30 ஃபோன் அடிச்சிருக்காங்க, ஃபோன் எடுக்கல. எந்த நம்பர்லேருந்து டவர்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்காங்க, மத்திய அரசு உளவு பிரிவு வச்சு இந்த டவர் எங்கே இங்கேருந்தா ஃபோன் வச்சு பண்ணியிருக்காங்க. சுவிட்ச் ஆஃப், சிம் கார்டை தூக்கி போட்டாங்க போல், அந்த ஃபோன் எங்கே டவர் எங்கே இருக்குன்னே தெரில அப்படின்னு. சரி அப்படி என்னதான் பண்ணுறது அப்படின்ட்டு வந்து உட்காந்துருக்காங்க. 1 மணிக்கு வருவாங்க, 2 மணிக்கு வருவாங்கன்னு உட்காந்தா இப்போ என்ன சொல்கிறதுன்னா, முருகனுக்கு அண்ணாமலை எஸ்கேப், அண்ணா வெளியில் இருக்கணா அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் தான் அமைச்சிருக்க இது ஏங்க, ஸ்கூலில் இவ்வளோ பேர் எம்எல்ஏ எம்பி ரேஞ்சுக்கு இப்போ வந்து கட்சியில் சேர்றாங்க, நாளைக்கு ஜி வராரு, நீங்கள் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்க அப்படின்னே ஜி சரியாக கேட்கல, ஜி சரியாக கேட்கலன்னு வச்சுட்டாங்க. முருகனுக்கு அவமானம் ஆச்சு, இப்போ கீழே வெயிட் பண்ணுறாங்க. அண்ணாமலை வேணே ஸ்கூலில் உட்காந்துட்டாப்புல, அங்கே போனால் நம்மளை கிழிச்சிருவாங்கன்னு உடனே பார்த்துருக்காரு வானதி சொல்லியிருக்காப்புல. முருகன் ஜி வாங்க ஜி, நான் சமாளிக்கிறேன் ஜி, நீங்கள் வாங்க ஜி, நான் கூட உங்களுக்கு ஆதரவாக உட்காந்துக்கிறேன் ஜி. நீங்கள் என்ன கேட்டால் இந்த விவரம் இருக்கார் விபி துரைசாமி, அவர் கூட கே பி ராமலிங்கம் இருக்கார், அவரை கட்டி இறக்கி விட்டுருவாங்க, அவங்களாம் நம்ம மரியாதையே கொடுக்குறதில்ல. இதில் வந்து அவரை வச்சு பேச வச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு வந்துருவோன்ட்டுருக்கேன். கே பி ராமலிங்கம் ஆகும், நமக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பா, மத்திய அமைச்சர் முன்னாடி நம்ம பேட்டி கொடுக்குறோமா அப்படின்னு எந்திரிச்சு பவ்யமாக சொல்கிறாரு. முருகனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அண்ணாமலை மேலே தான் ஆத்திரம், காசு தரேன்ட்டோம் ஒரு சீட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டோம், இவ்வளோ தூரம் பேசியும் அது எவனே பேர் தெரியாமல் வர்றான்னு சொல்லி உறுதிமொழியை கொடுத்து ஜி சின்ன ஜி வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து பேட்டி கொடுக்கணுன்னே அண்ணா சூடு ஏறிச்சு. இவங்க விடுவாங்க எல்லாம் ரிப்போர்ட்டரு, 2 மணி நேரம் அவன் உட்காந்துருக்கேன், கட்சிக்காரன்லாம் ஆண் வாயப்பழந்து உட்காந்துருக்கேன், யார் சேர போகிறான்னு தெரியல அப்படின்னோடனே கடைசியில் ரொம்ப மனம் நொந்து போய் 3:30 மணிக்கு ஒத்தி வைக்கிறோன்ட்டாங்க. எப்போ ஒத்தி வைக்கிறீங்கன்னா, அவர் டேட்டோட சொல்லிட்டார், 1 வாரம் ஒத்தி வச்சு, 1 வாரம் ஜியே வந்துட்டு போயிருவார், ஏன் எலெக்ஷன் முடிஞ்சு ஏன் சேர்ந்தானா சேர்ந்ததுதான், ஜியை விட யாரும் பெரிய ஆள் தலைமையில் சேர்க்க போறீங்க போறீங்க என்னன்றது தெரியல அப்படின்னு ஏற்கனவே அந்த அம்மா அப்படிதான் சொல்லியிருக்காங்க. டெல்லிக்கு வந்துருங்க, அவங்க ஜி ஜின்னு பொதுவாக சொல்லுவாங்களா, இந்த அம்மா ஜின்ன உடனே அண்ணன் இந்த ஜி மோடி அந்த ரேஞ்சில் நினைச்சிருச்சு. கடைசியில் வாங்க ஜியை பார்க்க போறோம்னு இந்த அம்மா சிலைகளெல்லாம் காட்டிப்பாங்க, ஜியை பார்க்க போறோம் ஜியை பாருங்க, இந்த அம்மா நினைச்சிருக்கேன்னா பிரதமர் முன்னிலையில் சேர போறோம்னு நினைச்சு. அங்கே கட்சி ஆஃபீஸ்க்கு வாங்க, இல்லை எப்படி கூப்பிட்டு போவீங்க நீங்கள் கட்சி ஆஃபீஸ்க்கு வாங்க கூப்பிட்டு போகணுன்ட்டுருக்கேன், கட்சி ஆஃபீஸில் தான் இது நினச்சிருக்கு, கட்சி ஆஃபீஸ்க்கு வரமாட்டாரே அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போனோடனே டாப்புன்னு முருகன் துண்டதிக்கு போட்டோடனே ஷாக்கு, எங்கள் ஜி ஜின்னு சொன்னி முருகன் ஜி, இவர் ஜி தானே, இவர் முருகன் ஜி பக்கத்தில் இருக்கார், இவர் பக்கத்தில் ஆந்திரா ஜி இருக்கார், அவர் ஒரு சால்வையை போட்டு அப்படி வாயடைச்சிட்டாங்க, வெளியே சொல்ல முடியாது, சேர்ந்தது தானே, கேமராலாம் வந்துருச்சு. இந்த அம்மா பிரதமர் முன்னிலையில் சேரணும்னு போனால் முருகன் ஜி முன்னிலையில் சேர்ந்துட்டு அவமானப்பட்டு வந்துருச்சு. அப்போயே இது ஏமாத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சேர்ந்துட்டோம், வேறு என்ன பண்ணுறது, புரியுது அவங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் போயிட்டுருக்கு. இப்போ விஜயில் பிரதமர் வராரு, அவர் முன்னிலையில் ஆளும் சேரலை இதுவும் சேரலை அப்படின்னா, அவர் இதுக்கப்புறம் எலெக்ஷன் பிரச்சாரங்கள் போயிடுச்சுன்னா தமிழ்நாடு பக்கம் வருவாரா எனக்கு கேள்வி. வருவார், அவருங்க ஆளை பற்றிலாம் அவர் கவலைப்பட மாட்டாருங்க, அடித்து ஓடிட்டே இருப்பார். நீங்கள் கடலை பார்த்து கையை காட்டலையே, ஆளே இல்லாத கடலை பார்த்து இப்படி கை காட்டிருக்காரு, மலையை பார்த்து கை காட்டிருக்காரு, ஹெலிகாப்டரில் இறங்கி அந்த பக்கம் எவனுமே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மனிதர்களே கிடையாது, மனிதர்கள் வாழும் இடமே கிடையாது, அங்கே போய் காட்டினது இல்லையா கையை. அவர் வந்து எதற்கு மஞ்சாத மனிதன்ல, நீ கடலுக்குள்ளே இறங்க சொன்னாலும் கம்மாக்குள்ளே இறங்க சொன்னாலும் இறங்குவார், எது வேணாலும் பண்ணுவார், அவர்லாம் இதை பொருட்படுத்தவே மாட்டார். என்ன அவருக்கு தெரியும், நம்ம கட்சிக்கு வந்து சேர மாட்டாங்க, தம்பிகள் எதை சொல்கிறாங்க காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடலான்னு பார்த்துருப்பாரு. சரி இதெல்லாம் நடக்கிறது தான், சரி நம்ம கண் முன்னாடி ஒரு 10,000-20,000 பேரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க, அதே கஷ்டம் தானே, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏன்னா வேலூருக்கு அமித்ஷா ஜி வந்தப்போ ஏசி சண்முகம் கூட்டினதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான், அதை விட கூட கூட்டினாங்க நமக்கு. ஆமாம், வேலூரில் வந்து 5,000 பேர் வந்தாங்க, இப்போ இங்கே வந்து ஒரு 20,000 பேர் வந்து, ஏன்னா 2-3 மாதம் ஒர்க்குங்க, சத்தியம்லாம் வாங்கி காசு கொடுத்துருக்கேன், கட்டாயம் வந்துடணும், காசை வாங்கிட்டு வரா மட்டக்கூடாது, அவங்க சத்தியம் வாங்கியிருக்காங்க, நான் வந்தோன்னா நீ காசு கரெக்டாக கொடுத்துடணும், நானும் பண்ணுறேங்க சத்தியம், நீங்களும் பண்ணுங்கள், நான் காசு கொடுத்துருவேன்னு சத்தியம் பண்ணுறேன், நீங்கள் வந்துடுவேன்னு சத்தியம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே கொங்கு பெல்ட்டில் பூரா சத்தியம் வாங்கியிருக்கேன், குடும்ப குடும்பமாக வெத்தலையில் வச்சு வந்து நீங்கள் கூட்டத்துக்கு வந்துடுங்க, ஓட்டு கூட போட வேணாங்க, தயவுசெய்து கூட்டத்துக்கு வந்துடுங்க, உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணித்தரோம், பஸ்ஸு விடுறோம், தலைக்கு 1,500 தரோம், தொப்பி தச்சு தரோம், பெண்களுக்கு சேலை தரோம், எல்லாமே தரோம், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னா. சரி இன்னும் ஒரு டூர் மாதிரி, ஏன்னா பல இடத்துல ஒன்றுமே கிடையாது, தரி சவுண்டாக கேட்கும் எங்கே போனீங்கனாலும்,
அந்த மக்களுக்கு ஒரு கூட்டம் ஒரு இதுன்னு போகிறப்ப ஒரு நம்ம ஊர்லேயே ஒரு பெரிய விழா மாதிரி நடத்தலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. ஏன்னா ஜி கே வாசன் ஒரு கட்சி, அது ஒரு பெரிய கட்சின்னு ஒரு கிளைம் பண்ணலன்னு கூட வச்சுப்போம். அவர் நேற்று போனதும் அவருடைய இளைஞரணி செயலாளர் போய் எடப்பாடியை பார்க்க போயிட்டாப்ல, பார்க்க போனதும் எல்லாம் இருந்தவரும் போயிட்டாரான்னு பார்த்தா அப்புறம் தனியாக சந்தித்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தேன்னு. தலைமை நில செயலாளர் ரிசைன் பண்ணிட்டு பிஜேபி கூட்டணி ஏற்றுக்கொள்ள ரிசைன் பண்ணிட்டே போயிட்டாப்ல. இருக்கிறவங்களும் போனவர் என்ன இருக்கிற அஞ்சு பேர் டிரைவர் இருக்காப்லையா வேலையை விட்டு போயிட்டாப்லையான்னு தெரில. ஏன்னா அவருக்கும் பிஜேபி பிடிக்காது, இருந்தாலும் பழைய பம்பளை பாக்கி இருக்குல்ல அது வாங்க முடியாது, மூணு மாதம் பெண்டிங் அதனால் போயிருப்பாங்க. ஜிகேவாசன் எப்படியும் ஜிகேவாசன் எப்படி 100,000 பேர் கூட்டு போயிருப்பாப்புல, ஏன்னா உள்ளே விட மாட்டாங்கல்ல, அதனால் வெளியே நிறுத்திட்டு அப்படியே உள்ள பார்க்கணும். இல்லை அவர் சொல்கிறார் ஆயிரக்கணக்கான தமாக தொண்டர்களை நீங்கள் நான் உள்ளே கூட்டியிருக்கேங்கிறது. அதான் இந்த கூட்டம்லாம் என் கூட்டம்னு வாங்கி பாருங்கள், அடுத்து அடிச்சுக்காங்க தேவநாதன் சொல்லுவாப்பில், நான் சொல்லி தாங்க வந்திருக்காங்கன்னு. இந்த மாதிரி ஆள் ஆளுக்கு அவங்களுக்குள்ளே சொல்லுவாங்க, சொல்லிவிட்டு அடிச்சுக்கிட்டு எனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுங்கன்னு. ஐயோ மொத்தம் 5,000 பேருக்கு 50,000 பேர் காசு கேட்குறீங்க இல்லையா, அங்கே ஏற்கனவே கொடுத்துட்டோமே. இல்லை இல்லை நான் இங்கே பாருங்க கொடி வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க போகிற ஆள் 1,500 பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு அது ஒரு அமௌண்ட்டை போட்டுறாங்க. அவங்க அதுக்கெலாம் அஞ்ச மாட்டாங்க, காசை கொடுத்துருவாங்க. எதுக்கு பேச்சு நம்ம டீலிங், பேமெண்ட்டை பிடிங்க பண்ணதுக்கு சந்தோஷம்னு அனுப்பி விட்றாங்க. அவங்களுக்கு ஜி முன்னாடி ஒரு 10,000 பேரை காட்டணும் அவ்வளோதான். ஏன்னா எப்படி காசு வாங்கிட்டு ஒழுங்காக கூட்டம் கூட்டலன்னா அமர் பிரசாத் அடிக்க போய் போய் அந்த லேடியை போட்டு அடித்து அது ஓட விட்டு அமர் பிரசாத் ரெட்டி 1 மாதம் தலைமுறைவாகி பஸ்ஸுக்கு பயந்து போன காலம்லாம் இருக்குது. இப்போ எல்லாமே சொல்லியிருப்பேன், எழுதி வாங்கியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வந்திருக்கீங்க கூகுள் பேயில் வந்திருக்கு, நீங்கள் ஏமாத்தணும்னு நினச்சிங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கிடுவோம்னு. ஆனால் ஆயம் பார்த்துருப்பேன், நீ திமுக ஆட்சியில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன எப்படி தூக்குவோம் அப்படின்னு, இடியை வச்சு உடனே தூக்குவோம் தெரியுமா உனக்கு. நீ பெறா கேஸில் 10,000 ரூபா வரைக்கும் தான் லோக்கல் கம்ப்ளைண்ட்டு, 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு ஆளை திரட்டேன்னு போட்டேன்னா இடி கம்ப்ளைண்ட் ஆயிரும், உன்னை கொண்டு போய் திகார் ஜெயிலில் அடைச்சிருவோன்ருப்பாங்க. அதனால் மிரட்டிடுவாங்க, மிரட்டி இரட்டி அடியாளை வச்சு இது பண்ணி ஏதாவது ரெடி பண்ணுறாங்க. கூட்டம் சேர்த்துப்பாங்க, இந்த சேர்த்து ஒரு நான் 30,000 பேர்னாலும் கூட்டிடுவேன். ஏன்னா டார்கெட்டு 1 லட்சம், பொய் சொன்னது 5 லட்சம்னு சொல்லி, ஆனால் இவங்க போட்ட டார்கெட் 1 லட்சம், 30,000 பேர் நல்லா வந்துடும். காசு கொடுத்தாலும் ஆள் வர்றதுக்கு தயாராக இருக்கும்ல. இவ்வளோ தான் வாக்காளர்கள், பல்லடை வாக்காளர்கள் அதிமுகவை சேர்ந்தவன், அதிமுக இவங்க பிஜேபி சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 30,000 பேர் அந்த சுற்றுப்பத்தில், பல்லடம் சூலூர் இந்த பக்கம் திருப்பூர் அவுட்ரு இந்த பக்கம் அவினாசி அப்படின்னு அந்த சுற்றுப்பத்தில் பல்லடம் வந்து சென்டரில் இருக்குது. ஒரு பக்கம் போத்தனூர், இந்த பக்கம் போனால் இருக்கு, இந்த பக்கம் போனால் அவினாசி, அந்த பக்கம் போனால் திருப்பூர், இந்த பக்கம் போனால் சூலூர், இப்படி இந்த சுற்றுப்பட்ட கிராமத்தில் தான் போட்டோம். ஏன்னா கிராமத்துக்காரங்களை தான் ஏமாற்றி கூட்டம் கூட்ட முடியும் காசு கொடுத்தா. ஸோ அந்த மாதிரி கூப்பிட்டு ஜி வந்து இறங்குறதுக்கு வசதியாக சூலூரில் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே இறங்கினார்னா அங்கேருந்து போருக்கு ஒரு விமானம் போனது கிடையாது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் 10 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு போருக்கு வந்து சூலூர் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து போயிருக்குன்னா ட்ரையல் தான் பார்ப்பாங்க அங்கே. அப்போ அப்போ ப்ரெஸ் மீட் வைப்பாங்க, உள்ளே போயிருக்கோம், அது பாட்டுக்கு நிற்கும். அப்பப்போ ஆயில் ஊற்றி ஈற்றி ரெடி பண்ணி சுக்கோய் இதெல்லாம் வரும் அங்கே, வந்துட்டு திருப்பி போயிடும். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ முதன் முறையாக ஜி அந்த ஏர்போர்ட்டை யூஸ் பண்ணுறாரு. யூஸ் பண்ணி அங்கே வந்து ஹெலிகாப்டர்லாம் இப்போ ஹெலிகாப்டர் வரும். அந்த இது கூட பார்த்திங்கன்னா தளபதி செத்து போனார்ல, அவர் கூட அங்கேருந்து போனார். பிபின் ராவத் வந்து அங்கேருந்து ஹெலிகாப்டரில் போய் ரிட்டர்ன் வரும்போது தான் அதாச்சு. ஸோ அந்த மாதிரி வராரு ஜி. நல்லா வெயிட்டான கண்டென்ட் அடுத்தடுத்து ஆக்ஷன் பிளாக்காக எலெக்ஷன் வரைக்கும் நமக்கு இருக்குது, நம்ம பார்க்கலாம் பேசலாம். உங்கள் நேரத்துக்கு உங்கள் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.